lockdown singer, lockdown singer, Muttamalin lockdown singer. Columbia Kerman wearing a Muttamalin lockdown singer powered by Dynamic Health and Sports Injury Claims. Uni and Sunny Affinity Mortgage Solutions, Vincent Sinaturi, Pisa Puril Pesaka, Mr. Tamil Canada. கொலம்பியா குடும்பம் ஆதரவில் முத்தமிழ் வழங்கும் வழங்கும் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஸ்போர்ட் அண்ட் இன்ஜுரி கிளினிக் Columbia Video, GB Electronics, Columbia Toner, GA Capital Money Transfer, Columbia Web Design, Columbia Blinds and Shutters, ApplePrint.ca, Ivatudan, Columbia Printing, Anaitum, Ore Kurayin Kil, Columbia Kulumam, Alayengal, 905-456-8433. Dynamic Sport and Injury Clinic, Physiotherapy, Massage Therapy, Chiropractic, Acupuncture, Homeopathy, Osteopath, Orthopedic Supplies, Anaitikum, Dynamic Sport and Injury Clinic, 416-439-1900. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் வின்சென்ட் சீனத்துறை அலையுங்கள் 416-917-9462. அஃபினிட்டி மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் இங்க். பேசா பொருள் பேசுக. புலம்பெயர் தமிழர் வரலாற்றில் முதன்முறையாக தலை சிறந்த இளம் தமிழருக்கான மிஸ்டர் தமிழ் கனடா ஆடவர் தம் மன அழுத்தத்தை போக்கி உள ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கும் முயற்சியே திரு வாழர் தமிழ் மிஸ்டர் தமிழ் கனடா. இன்னும் ஒரு லாக்டவுன் சிங்கரின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மூன்றாம் கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது லாக்டவுன் சிங்கர். அந்த வகையில் இன்று மூன்றாம் கட்டத்தின் அடுத்த 7 பாடகர்களை சந்திக்க காத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் நிகழ்ச்சி மிக சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக ஒருமிடத்தியாலும் உங்களை வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய நடுவர்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். ஒரு வார இடைவெளிக்கு பிறகு நிறைய பிச்சுப்புடுங்கல்கள், அதில் யாரை எடுப்பது யாரை விடுவது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில்களோடு நடுவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஸ்டீவ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், பலமுறை சொன்னேன். ஒரு கிழவையில என்ன பெரிய மாற்றம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிடும். இன்றைக்கு எல்லாருமே கொஞ்சம் கௌரி, எப்படி இருக்கீங்க? ப்ளூ ப்ளூ ப்ளூங்கோ, நடுவர்கள் ப்ளூங்கோ, பிளாக் அண்ட் ப்ளூ. இன்னைக்கு சுகமாக இருக்கிறேன், நீங்க நலமா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். இனிமையான இடத்துல ஆட் பண்ற மாதிரி அதுக்கான ஒரு இடம் இருக்கு. எனக்கும் தெரியுமா ஞாபகம் வருது அந்த வடிவேல்ட ஒரு ஜோக்ல, என்ன அதிகம் பாராட்டாதீங்கடா, புதுக்கு பின்னாடி லாலி லாலி லா அப்படிதான் ஞாபகம் வருது. நாங்க இந்த சந்தோஷத்தோடையே லாக்டவுன் சிங்கரின் இந்த மூன்றாவது கட்டத்தின் அடுத்த பாடகர்களோடு சந்திக்க போறோம். அந்த வகையில் நாங்க இந்த மூன்றாவது கட்டத்துல முதலாவது பாடகர், இரண்டாவது தெரிவில் இருக்கின்ற முதலாவது பாடகரை பார்க்க போறோம். ஸ்ரீராம் சுகவனம் என்று என் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க காத்திருக்கிற இது உங்களுக்காக ஸ்ரீராமின் குரல் பாடல். Hi everyone, I am Sriram. I am from India. Today I am going to perform the second round, retro round. இதில் நான் பாடக்கூடிய பாட்டு நிழல்கள் மூவிலேருந்து மடை திறந்து சாங், ஒன் ஆஃப் த பெப்பி நம்பர், SVB சார் பாடினது, இளையராஜா சார் மியூசிக்கில். டுடே ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் திஸ் சாங். மடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசைக்கலைஞன், என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. ஹே, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே. விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம்,
அமைத்தேன் நான் மடை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு கோயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது எங்களோடு ஸ்ரீராம் சுகமணம் இணைந்திருந்த அந்த பாட்டை கேட்கலாம். அந்த இப்படி இப்படி ரெட்ரோல ஆடுற மாதிரிதான் அந்த டான்ஸ் தான் எனக்கு கண்ணுக்கு முன்னால வந்து வந்து போச்சு. சரி, அதுலயும் இந்த லாலலா வந்துச்சு பாத்தீங்களா, இன்னைக்கு எங்களுக்கு லாலாலயா இந்த பாடல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கௌரிட்ட போயிட்டு வரலாம். கௌரி, எப்படி இருந்தது பாடல்? வைதேகி, ஸ்ரீராம் அசத்திட்டாரு, அவரு குரலுக்கு ஏத்த பாடல பாடி நம்மள எல்லாம் அசத்திட்டு போயிட்டாருதான் நான் நம்புறேன். ஸ்டீஃப், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த பாட்டு கேட்டோடனே உடனே எனக்கு யோகி அண்ணா ஞாபகம் தான். யோகி பி, யோகி பி என் நட்சத்திரா. சோ அந்த அந்த பாட்டு ஏற்கனவே ஒரு ஃபேமஸான பாட்டு, அவையில் தங்களுடைய அந்த ஒரு ஹிப்ஹாப் வெர்ஷனை விட்டோன்னு அது இன்னுமே உலகத்தை கலக்கிச்சு. இன்னும் ஒரு அண்ட் இப்போ கிட்டத்தட்ட கொரோனா கலக்கிற மாதிரி எங்களை தமிழாக்கில் வந்து ஒரு கலக்கு கலக்கு அந்த வெர்ஷன். இந்த வரைக்கும் வி ஆர் லைக் லிஸ்னிங் டு இட் அண்ட் யோகியானா ஆஸ் அ லெஜண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ யா, பட் ஸ்ரீராம் நான் இப்போ ஏற்கனவே கௌரி சொன்ன மாதிரி சூப்பர், வெரி குட். அவருக்கு ஒரு கணீரன் ஒரு வாய்ஸ் அண்ட் அந்த பாட்டுக்கு தேவையான எனர்ஜியோட அந்த மாதிரி பாடிட்டு ஸ்ரீராம் இப்போ அடுத்த கட்டத்திற்கு எப்படியான வித்தியாசமான பாடலோடு வரப்போறாருன்றதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இப்போ ஸ்ரீராம் பாடின பாடலுக்கு சபாஷன் சொல்லியாச்சு நடுவருக்கு, அடுத்த பாடகர் எதை பாடப்போகிறார், எப்படி பாடப்போகிறார் என்ற அந்த கேள்வியோடு சத்யவர்மன் இந்தியாவில் இருந்து அவருடைய குரலில் பாடலை கேட்கலாம். காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலக்கு சங்கதி பாடு, காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலக்கு சங்கதி பாடு. மஞ்சளோ தேகோ கொண்டு வரும் மேகோ அஞ்சுதோ தூங்க கொண்டு வரும் ராகோ, நிலவ வா நிலவ நான் பிடிச்சி வாரு, குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே, பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, கொத்தங்குற ஏது இது நந்தவனத்தேரு. நல்ல ஒரு எக்ஸ்பிரஷனோடிங்கும் போகலாம் போல வடிவான பொம்பளை பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குற ஒரு ஆள் நடுவர் மலேசியால இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறாம பொறாம என்ன கேட்டு ரெண்டு பேரும் யார சைட் அடிச்சு பாடினேன்னு தானே. நாங்க அடுத்த முறை அவருக்கு பாடினேன் பொறாம படையில அப்படி செய்ய மாட்டேன். I was a little disappointed. ஏனண்டா இப்ப பாட்டுன்ற அந்த அருவாசியில் அந்த ஹை பிச்சுக்கு மாறுற இடத்துல வந்து பிச்சை வந்து குறைச்சி பாடிட்டார். அண்ட் ஹி டிட் லைக் எ பிச் ஷிஃப்ட் பாட்டில், அது இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ டூ ஹையாக போகுதுன்றோன்னு ஹீ சேஞ்ச் தட். ஸோ இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், இதுதான் ஒரு பாட்டை நீங்கள் ஆரம்பிக்கும் முதல் சரியான உங்களுக்கான ஒரு ஒரு ஸ்ருதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு தான் நீங்கள் பாட தொடங்கணும். சில சிங்கர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, அவர் வந்து இன்ட்ரடக்ஷனை சொல்லி போட்டு ஸ்ருதி சேர்த்துட்டு தான் தேர் ஸ்டார்டிங் டு சிங். அதே மேக்கிங் ஷோ ஓகே நான் நான் தேர்ந்தெடுத்த ஸ்ருதியில் தான் நான் பாடுறேனான்னு செக் பண்ணிட்டு தான் தேர் டூயிங் இட். ஸோ யூ ஹவ் டு ஆல்வேஸ் டேக் யூர் டைம் அண்ட் மேக் ஷோர் யூ பெர்ஃபார்ம் பர்ஃபெக்ட்லி. அப்படி இல்லாட்டிக்கு இப்படியான பிள்ளைகள் வரைக்கில் வீணா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஒரு சந்தர்ப்பத்தை இழக்கிறீங்க. சத்யவர்மன் வந்து என்ன கேட்டால் அவர் நல்லா பாடுற ஒருத்தர், ஆனால் இந்த பாடல் அவர் பாடும்போது லைட்டாக அவர் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது.
இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. மூன்றாம் கட்டத்தின் இரண்டாவது பகுதிக்குள் தான் இந்த ஏழு பாடகர்கள் எல்லாமே நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த ஏழு பாடகர்களும் என்னென்ன பாடல்களை பாடப்போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு, கடந்த வாரம் எட்டு பாடகர்களை வைத்திருந்தோம் இல்லையா, அவர்களோடு இவர்களையும் சேர்த்து இனி நாங்கள் அடுத்த கட்டத்தின் போது இன்னும் கொஞ்சம் பாடகர்கள் குறைய போகிறார்கள். எத்தனை பாடகர்கள் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு போகிறாங்க? இப்போ நாங்கள் டாப் 15 நிற்கிறோம். இந்த இந்தியா நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னும் ஒரு 5 பேரை நாங்கள் இதில் எலிமினேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால நாங்கள் டாப் 10 நாங்கள் அடுத்த ரவுண்ட் போகலாம். அது ஈஸி இல்லன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா கௌரி? 5 பேரை ஆமா ஈஸி இல்ல பண்றது. இதுல தேர்ந்தெடுத்த எல்லாரும் இந்த பாடுற எல்லாருமே நல்லாதான் பாடுறாங்க இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. சோ எப்படி இது பண்ண போறாங்கன்னு ஸ்டீஃபோ நானும் மண்டே என்னது மண்டே மண்டே டெஃபினட்டா ஒரு ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுவோம். சுடுன்னு வரி இல்லை இல்லை அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஏன்னா அது எந்த கையில் இல்லை தனி, அது உங்களோட கையில் தான் இருக்கு. எந்த கையில் இருந்தால் தான் நான் மண்டை வெடிக்குதுன்னு சொல்லணும். சரி, இன்றைய லாக்டவுன் சிங்கரின் இரண்டு பாடகர்களை இப்போது பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். கொலம்பியா குடும்பம் வழங்கும் முத்தமுடியில் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரி கிளைம்ஸ் இடையே அனுசனை அஃபினிட்டி மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் பேசன் சின்னத்துறை பேசா பொருள் பேசக மிஸ்டர் தமிழ் கனடா. சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். கொலம்பியா குழுமம் ஆதரவில் முத்தமிழ் வழங்கும் வழங்கும் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஸ்போர்ட் அண்ட் இன்ஜுரி கிளினிக் Columbia Video, GB Electronics, Columbia Toner, GA Capital Money Transfer, Columbia Web Design, Columbia Blinds and Shutters, ApplePrint.ca, Ivatudan, Columbia Printing, Anaitum, Ore Kurayin Kil, Columbia Kulumam, Alayengal, 905-456-8433. Dynamic Sport and Injury Clinic, Physiotherapy, Massage Therapy, Chiropractic, Acupuncture, Homeopathy, Osteopath, Orthopedic Supplies, Anaitikam, Dynamic Sport and Injury Clinic, 416-439-1900. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் வின்சென்ட் சின்னத்துறை அலையுங்கள் 416-917-9462. அஃபினிட்டி மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் இங்க் பேசா பொருள் பேசுக. புலம்பெயர் தமிழர் வரலாற்றில் முதன்முறையாக தலை சிறந்த இளம் தமிழருக்கான மிஸ்டர் தமிழ் கனடா பாடவர்த்தம் மன அழுத்தத்தை போக்கி உல ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கும் முயற்சியே திருவாளர் தமிழ் மிஸ்டர் தமிழ் கனடா. உன் திறமை கண்டு உலகம் வியக்கும் உன் சிறகை விரித்து உலகை வெல்ல வீட்டோடு முடங்கி இருக்கும் உங்களை பாட்டோடு இணைக்கும் முத்தமிழின் மாறுபட்ட கூறல் தேடல் முத்தமிழ் கொழும்பியா குழும்பம் வழங்கும் முத்தமிழின் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளைம். சரி, லாக்டவுன் சிங்கரின் அடுத்தடுத்த கட்ட பாடகர்களை நோக்கிய பயணம் இது. இப்போது மூன்றாவது கட்டத்தில் இருக்கிறோம். இதுவே ஒரு பயங்கரமான கட்டமா தான் இருக்கு. அடுத்தது 4, அடுத்தது 5, அவ்வளவு தூரம் எங்களுக்குடைய பயணம் இருக்க போது அடுத்தடுத்த கட்டம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன் பயங்கரமான, நாங்கள் ஒரு பேப்பாட்டும் படிக்கிறதுக்கு இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அடுத்தடுத்த பாடகர்கள் போகும்போது எப்படியான பாடல் தேர்வு இருக்க போது, எப்படி அவர்கள் பாடப்போகிறார்கள், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, ஆழமான விஷயம் இருக்கு. ஆகவே நடுவர்களுக்கும் அதிகமான வேலைப்பாடு இருக்கிறது. சரியான அவர்களை வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்க போகிறது. இந்த வகையில் நாங்கள் அடுத்ததாக யாருடைய பாடலை கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சூர்யா. சூர்யா இந்தியாவிலிருந்து பாடிய பாடலை. வணக்கம், ஐ எம் சூர்யா ஃப்ரம் இந்தியா. இந்த ரவுண்டுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பாட்டு புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக கேளடி கண்மணி. இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இரண்டு முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இதமான இசை. ரெண்டாவது, இந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம். எந்த ஒரு இசைக்கலைஞனாக இருந்தாலும் தன்னை ரொம்ப ஈஸியாக அந்த அர்த்தத்தோடு பொருத்தி பார்க்க முடியும். உங்களுக்காக அந்த பாட்டு.
என்னாலும் தானே தேன் விருந்தாவது பிறர்க்காக நான் பாடும் திரை பாடல்தான் இந்நாளில் தானே நான் இசைத்தேனம்மா எனக்காக நான் பாடும் முதல் பாடல்தான் காணல் நீரால் தீராததாகும் கங்கை நீரால் தீர்ந்ததடி நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்கவில்லை நீதானே எனக்காக மடல் பூத்த முல்லை கேளடி கண்மணி பாடகன் சங்கதி நீதை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி நன்றி முத்தமிழின் லாக்டவுன் சிங்கரில் சூர்யா இப்போது பாடியிருந்தார் அவருக்கு கேளடி கண்மணி அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு அவர்கிட்ட பாட்டு எப்படி என்று சொல்லி எங்களுடைய கண்மணியை கேட்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது மலேசியாவிலிருந்து கௌரி எப்படி அந்த பாட்டு என்ன அது சிரிப்பு ஆஹா கடவுளை கேளடி கண்மணி என்னோட ரொம்ப ரொம்ப முடியல வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் என் வேலையை செய்ய விடுங்க ப்ளீஸ் இதுக்கு மேல என்னால முடியாது இல்ல குழந்தையின் சிரிப்பில் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் ஆமா குழந்தையின் சிரிப்பு நான் உங்களை ஒரு குழந்தை மாதிரி பாக்குறேன் என்ன சாவடிச்சிட்டீங்களா அதனால நான் இப்ப ஏஞ்சலிங் லுக்ல பரலோகத்தில் இருக்கிறேன் சரி ஓகே சூர்யா சூர்யா வைதிகி சூர்யா ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப அழகா பாடி இருந்தாரு அவரு ஆக்சுவலா அவர் பாடின எல்லா பாட்டும் சரி இன்னைக்கு பாடின பாடலும் சரி ரொம்ப என்ன செய்ய அவர் குரலுக்கு ஏத்த பாடல அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அண்ட் நல்லா பாடி இருக்கிறாரு எனக்கு எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாண்டா அவர் சொல்லியிருக்கா எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் தராத ஒரு கான்டெஸ்ட் சொல்லுவாங்க ஒவ்வொரு முறையும் என்னுடைய பெஸ்ட் நான் தாரணுண்டு ஒரு மென உறுதியோட வந்து பாடிக்கொண்டு இருக்கிற ஒரு சிங்கர் வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி இப்படியான சிங்கர்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த சூஸ் பண்றது கொஞ்சம் இலகுவா இருக்கு கடந்த வாரம் இப்படி ஒரு பாடகர் பாடியிருந்தார் இல்லையா மூன்றாம் கட்டத்தில் ஒரு பெண் பாடகர் யூகேயில இருந்து பாடியிருந்தார் அவரையும் இப்படிதான் சொன்னீங்க அதாவது வந்து நீங்க எதிர்பார்க்கறத அப்படியே குடுக்கறது அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்ல அல்ல குறையாது அதேதான் அதே அதே ஒரு அக்ஷய பாத்திரமாக பாடல்கள் திறமைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு இப்போ சூர்யாவின் குரலில் நாங்கள் இந்த பாடலை கேட்டிருந்தோம் அடுத்ததாக நாங்கள் யாருடைய குரலில் பாடலை கேட்க போகிறோம் என்றால் ரோசி சிங்கப்பூரில் இருந்து அவருடைய குரலிலும் பாடலை கேட்கலாம் எப்படி பாடுகிறார் என்ற தகவல்களை அறிந்து கொள்ள முதலில் இது உங்களுக்கான பாடல் வணக்கம் என் பேர் ரேஷ்மா நான் சிங்கப்பூரிலிருந்து வருகிறேன் இந்த பாட்டு இசையமைச்சர் எம் எஸ் விஸ்வநாதன் சருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடலுடைய முக்கியமாக வரிகள் என்னை ரொம்ப தொட்டுச்சு அதனால இந்த பாட்டை தேர்ந்தெடுத்தேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னான் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் உன்னை ஒன்று கேட்டேன் உன்னை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னான் என்ன பாட தோன்றும் காதல் பாட்டு பாட காலம் இன்னுமில்லை காதல் பாட்டு பாட காலம் இன்னுமில்லை பாலாட்டு பாட பாட
என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் நிலவிலாவானம் நேரில்லாமேகம் பேசாத பெண்ணே பாடாத உண்மை கண்கள் ரெண்டும் ஆடும் தன்னை என்னை ஆடும் பெண்ணை பாட சொன்னா என்ன பாட தோன்றும் உன்னை ஒன்று கேட்பேன் உன்னை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னா என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் நன்றி லாக்டவுன் சிங்கரில் அடுத்ததாக பாடலை பாடியிருந்தார் சிங்கப்பூரில் இருந்து ரோசி. ரோசி பற்றிய இந்த கருத்தை நாங்கள் முதலில் கௌரியிடம் கேட்கலாம். கௌரி வணக்கம். ரோசி எப்படி பாடினாங்க? ரோசி வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பாடுவது நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்குது, நல்லா இனிமையா பாடக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த பாடலையும் நல்லா இனிமையா தான் பாடியிருக்கிறாங்க. என்னன்னா சில கட்டத்துல சங்கதி கொஞ்சம் அதிகமா போட்ட மாதிரி இருக்குது, பட் அது தவிர்த்து ஓவரால் சிரிப்பல். எனக்கு ஆனா ரோசி பாடினதை பற்றி நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு ரோசியோட கழுத்து அசைவுதான் பிடிச்சது, அபிநயம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படி ஆட்டி ஆட்டி என்ன சொல்றது, ஒரு பொம்மை இருக்குதானே இந்த கழுத்து ஆட்டி ஆட்டி பேசும். அப்படி ஆமா, அவங்களோட இன்வால்வ்மெண்ட் நல்லா இருந்துச்சு அந்த பாடும் போது, அது ஒரு இன்வால்வ் பண்ணி பாடுனாங்க. சரி, இப்ப ஸ்டீவ் சொல்றீங்க என்ன எப்படி இருந்துச்சு ரோசியின் பாடல்? போன ரவுண்ட்லயும் நான் இது சொல்லியிருந்தேன், நல்ல கான்பிடண்டா பாடக்கூடிய ஒரு சிங்கர் ரோசி, ஏகே ரேஷ்மா, இல்லாட்டி யாதவ் அரவுண்ட். ஸோ யா, ஸோ சில நேரம் வந்து அது ஒரு ஓவர் கான்ஃபிடென்டாக மாறக்கூடாது. இதுதான் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், நான் ஷீ இஸ் வெரி காஷியஸ் அபவுட் ஹர் ஸ்கில்ஸ். அவருக்கு தெரியும் ஓகே என்னால் இது செய்ய இல்லை பண்ணிட்டு நிறைய சங்கதிஸ் வந்து ஓனாக எல்லாம் மேட் பண்ணி பாடுறது இஸ் அ குட் திங். ஆனால் அகேன் கூட செய்ய கூடையும் செய்யக்கூடாது, ரைட்? ஒரு அளவாக அந்தந்த விஷயத்தை செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட கௌரி முதல் சொன்ன மாதிரி நாங்க அந்த லா வந்து அந்தந்த இடத்துல தான் நாங்க ஆட் பண்ணுவோம். சும்மா நாங்க லா கண்டு வடி எல்லா வேர்டுக்கு ஆட் பண்ணினா இன்னைக்கு மலேசியா இந்த பக்கம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ரொம்பவே அடிக்குது. இந்த நிறைய சேம் மசத்தையும் சொல்லக்கூடாது, ரைட்? அப்ப நாங்க கொஞ்சம் வேறு வேறு மாதிரி சொல்லுவோம். கொஞ்சம் கண்ட்ரோல்டா கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் காம் டவுன் பண்ணி பாடினாங்க. என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் அப்படின்னு சொல்லி நடுவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து அவங்களுக்கு நான் ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு, அதாவது பாடல் பாட வேண்டும், டான்ஸ் ஆட வேண்டும், அப்படி இப்படி நல்ல நிறைய கட்டங்கள் வைத்திருக்கிறேன். ஹலோ, அந்த வயர் அறிந்து நாலு நாள் ஆச்சு சார் என்ற மாதிரி செய்கிறேன். இப்போது நாங்கள் இரண்டு பாடல்கள் முதலில் பாடியிருந்தார்கள், இப்போது அடுத்த இரண்டு பாடகர்கள், மொத்தமாக நான்கு பாடகர்களை நாங்கள் இப்போது தந்திருக்கிறோம். இப்போது நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று விட்டு வரலாம். கொலம்பியா குழுமம் வழங்கும் முத்தமணியின் லாக்டவுன் சிங்க பவர்ட் பை டைனமிக் ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளைம்ஸ் இணை அனுசரணை அஃபினிட்டி மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வின்சன் சீனத்துறை பேசா பொருள் பேசுக மிஸ்டர் தமிழ் கனடா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். கொலம்பியா குழுமம் ஆதரவில் முத்தமிழ் வழங்கும் லாக்டவுன் சிங்க powered by Dynamic Sport and Injury Clinic. Columbia Video, GB Electronics, Columbia Toner, GA Capital Money Transfer, Columbia Web Design, Columbia Blinds and Shutters, appleprint.ca, Ivatudan, Columbia Printing, Anaitum, Ore Kurayin Kil, Columbia Kulumam, Alayengal, 905-456-8433. Dynamic Sport and Injury Clinic, Physiotherapy, Massage Therapy, Chiropractic, Acupuncture, Homeopathy, Osteopath, Orthopedic Supplies, Anaitikup, Dynamic Sport and Injury Clinic, 416-439-1900.
உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் வின்சென்ட் சீனத்துறை அலையுங்கள் 416-917-9462 அஃபினிட்டி மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் இங்க் பேசா பொருள் பேசுக புலம்பெயர் தமிழர் வரலாற்றில் முதன்முறையாக தலை சிறந்த இளம் தமிழருக்கான மிஸ்டர் தமிழ் கனடா ஆடவர்த்தம் மன அழுத்தத்தை போக்கி உள ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கும் முயற்சியே திருவாளர் தமிழ் மிஸ்டர் தமிழ் கனடா மூன்றாவது கட்டத்தில் உங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் தாண்டி இப்போது மூன்றாவது கட்டத்தில் இருக்கிறோம். மூன்றாவது கட்டத்தில் கடந்த வாரம் உங்களுக்காக 8 பாடகர்களை தந்திருந்தோம். அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்காக 7 பாடகர்கள் இருக்கிறார்கள். மொத்தமாக 15 பாடகர்கள். அப்பாடா, 15 பாடகர்கள் வந்து விட்டார்கள் அப்படி என்று மூச்சு விடுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது எங்களுக்கு இன்னும் 10 பாடகர்கள் தேவைப்படுகிறார்கள். இதில் யார் அந்த 5 பாடகர்கள் வெளியேற போகிறார்கள், யார் அந்த அதிர்ஷ்டசாலி 10 பாடகர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் எங்கள் கையில் இருப்பதை விட, நடுவர்கள் கையில் என்று சொல்வதை விட, பாடகர்கள் கையில் தான் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி பாடப்போகிறார்கள், அவர்களுடைய திறமையை எப்படி வெளிக்கொணரப் போகிறார்கள், எப்படியான பாடல்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் நிறைய விஷயத்தை கதைக்க வேண்டும். அதற்கிடையில் நாங்கள் எலிமினேஷன் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்து கதைக்கப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது லாக்டவுன் சிங்க மூத்தமிழின் லாக்டவுன் சிங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் கோமலா மலேசியாவில் இருந்து பாட காத்திருக்கிறார். அவருடைய பாடலை கேட்கலாம். வணக்கம், என் பெயர் கோமலா, நான் மலேசியால இருந்து வரேன். நான் ரோஜா பூ அடி வந்தது பாட்டு பாடுறேன், ஏன்னா அதோட இசை ரொம்ப நல்லா இருக்கும். ரோஜா பூ அடி வந்தது ராஜாவை தேடி வந்தது பூவை கொஞ்சம் நீ சூடு பூவின் தேனில் நீராடு பேசி பேசி தீராது ஆசை கோமலா அந்த பாடலை எங்களுக்காக பாடியிருந்தார். ஒரு சின்ன பிள்ளையோட வாயிலிருந்து இப்படி ஒரு பாட்டு வரைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் எனக்கு விரசமே தெரியாது. எல்லாமே ஆசையாக பார்க்கணும் போல இருக்கும். பாடல் காட்சி வித்தியாசமாக இருக்கும், பாடல் வித்தியாசமாக இருக்கும். அதே பாடலை கோமலாவின் வயதில் கோமலாவின் குரலில் இருக்கும் போது இன்னும் ஆசையாக இருக்கிறது. இவ் அப்படி இருந்துச்சு பாட்டு. சபாஷ் கோமலாக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு. எல்லாமே ஒரு சைலண்ட்லயே எல்லாம் இதுக்கு ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. திஸ் வாஸ் எ பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தடுத்த கட்டத்துல வந்து நாங்க ஒரு போர்டு தர போறோம். செலக்டட், நாட் செலக்டட், பெர்ஃபெக்ட் இல்லையா? இந்த 15 பேர்ல உங்களுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் தேர்ட் पर्सन வே ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இதுல ஒரு ஃப்ளோவுமே சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 100 வீதம் பாடி இருக்கணும் சொல்ற அளவுல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி 3 பீப்பிள். அப்படி பாக்கல. இப்ப நாங்க அப்படியே பிளைட் எடுத்து மலேசியா பக்கம் போனோம்னு சொன்னா மலேசியால இருக்கிற கௌரி எப்படி பாடினா?
ஸ்ரீர் சொன்னது போலதான் எனக்கு ஒன்னும் இல்ல சொல்றதுக்கு. எச்சினிஷி என்ஜாய் பண்ணி பாடியிருந்தாங்க அந்த பாடல, அது அவங்க பாடுற விதத்திலேயே நல்லா தெரியுது. ஷி ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் நானும் நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேட்டிருந்தேன். அண்ட் ஸ்டீஃப் வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ யா யூ ஆர் இன் கோமலா, ஐ கெஸ் யூ ஆர் இன். அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துல அவங்களை சந்திக்க போறோம் அப்படின்றதான் ஸ்பாட் செலக்டட் என்று சொல்லலாம். ஸ்பாட் செலக்டட், சரி. கோமலா அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த கௌரி சொல்லும் போது முதல் ஆரம்பத்துல ஒரு வசனம் சொன்னா அப்படின்னு சொன்னா இல்லையா, கமலஹாசன் தான் இன்னைக்கு என்ன கதை என்ன என்ன கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஓகே, ஐ அம் என்ஜாயிங் இட். நாங்க கலாய்க்கல, இல்ல எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க சொல்றோம். எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், படம் பாட்டு அவ்வளவுதான் இல்லையா. இந்த வடிவேலு அடிக்கடி சொல்லுவாரு தெரியுமா, என்ன வச்சு காமெடி ஒண்ணும் பண்ணலையே. வடிவேல் சொல்றதை விட கௌரி சொல்றது நல்லா இருக்கு போல இருக்கு. மறுபடியுமா, சரி. நாங்களும் லாக்டவுன் சிங்கரின் இந்த கோமலா பாடிய பாடலை தொடர்ந்து இன்னும் ஒருவர் பாடிய பாடலை தான் கேட்க போகிறோம். அந்த பாடகர் யார் அப்படின்றா ஷானுகா இந்திரகுமார். இலங்கையில் இருந்து பாடிய பாடலை தான் இப்போது நாங்கள் கேட்க போகிறோம். கேட்கலாம் பாடலை. I am Shanuka Indrakumar from Sri Lanka. It's retro round. So, Puttam Pudhu Kaalai song choose pannirukken. Reason vandu Janaki Amma va romba pidikum. So, avangaloda oru song paadanum vandu indha song vandu na choose pannirukken. Poovil thondrum vaasam adhu thaan raagam. தமிழின் லாக்டவுன் சிங்கரில் அடுத்ததாக பாடிய பாடகர் ஷானுகா இந்திரகுமார் இலங்கையிலிருந்து. அவருடைய இந்த புத்தம் புது காலை பாடலை நாங்கள் ஸ்டீவிடம் கேட்கலாம். ஸ்டீவ், எங்களுக்கு நடுச்சாமம், அவனுடைய காலை எங்க இருக்குதோ அந்த திசைக்கு போய் கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே நான் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவோம், டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி நாங்க அப்படியே கௌரி கிட்ட போறோம். கௌரி, எஸ், எப்படிதான் இந்த ஸ்டீஃப்னால அப்படியே ஸ்பான்டேனியஸா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு தெரியல. எங்காச்சும் ரூம் இருக்குதா? ஷானுகா வந்து ஒரு நல்ல நிதானமான ஒரு பாடகர் தான் நான் சொல்லுவேன். அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் ரொம்ப நிதானமா இருக்குது. நல்ல ஒரு சாந்தமான ஒரு வேலை தான் அவங்க அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க அவங்க பாடல. பட் என்ன எனக்கு தோணுச்சுன்னா சில இடத்துல வந்து ஸ்ருதி லைட்டா கலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அது ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கும்போது தான் அது ஃபீல் பண்ணணும். சரி, மற்றபடி எனக்கு ஓகே, அவங்க நல்லா பாடியிருந்தாங்க. அந்த ஸ்ருதி மட்டும் அவங்க பார்த்துக்கணும். ஒன்னொன்னு மேபி அவங்க என்ன செய்யலன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா பாடின மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் காலத்தோட அந்த டெம்போவோட கரெக்டா பாடினா ஒண்ணு நல்லா இருக்கும். கௌரியின் கருத்து அப்படி இருக்க நாங்க புத்தம் புது காலைய மாத்தோம், புத்தம் புது இரவு அதிகாலை அப்படியே பாடலாம். இப்ப இந்த பாட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏற்கனவே சொல்ல வேண்டிய எல்லாம் கௌரி சொல்லிட்டா, மெலடி எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாடணும். ஒரு ஒரு பாட்டை நாங்கள் எடுத்து பாடும்போது அந்த
பேஸை வந்து நாங்கள் மாற்றவே கூடாது. அதாவது அந்த இனிஷியல் கம்போசிஷனில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் நீங்கள் உங்களுடைய ஓன் சங்கதி எல்லாம் போட்டு பாடுறது வந்து ஓகே. பட் நீங்கள் பாட்டு இந்த மெலடியை மாற்ற போனீங்கன்னா இட்ஸ் நாட் யூ சேஞ்சிங் த ஒரிஜினல் கம்போசிஷன். ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தென் மூன்று இடத்துல வந்து அப்படி ஷானுக்கா பாடிட்டா பொறுத்திருந்து பார்க்க ஷானுக்கா அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா இல்லையா. இன்னும் ஒரு பாடகர் இருக்கிறார இந்த பாடலை பாடுவதற்காக. புத்தம்புது காலையோடு ஷானுகா இந்திரகுமார் இணைந்திருந்தார் லாக்டவுன் சிங்கரின் வாயிலாக. இதுவரைக்கும் ஆறு பாடகர்கள் இந்த இரண்டாம் கட்டம் முடிந்த மூன்றாம் கட்டத்திலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆறு பாடகர் கடந்த வாரம் மூன்றாம் கட்டத்திலே, எட்டு பாடகர். இன்னும் ஒரு பாடகரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த பாடகரையும் அறிமுகப்படுத்தினால் மொத்தமாக 15 பாடகர்களை உங்களுக்கு இந்த வாரம் தந்திருக்கிறோம். அடுத்த வாரம் எலிமினேஷன் பற்றி பேசுவதற்கு நடுவர்கள் அடுத்ததாக தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வரலாம். கொலம்பியா குடும்பம் வழங்கும் முத்தமணியின் லாக்டவுன் சிங்க பவர் பாய் டானமிக் ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளைம்ஸ் இணையான சென்னை அஃபினிட்டி மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வின்சென்ட் சின்னத்துறை பேசா பொருள் பேசுக மிஸ்டர் தமிழ் கனடா. சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். கொலம்பியா குடும்பம் ஆதரவில் முத்தமிழ் வழங்கும் லாக்டவுன் சிங்க powered by Dynamic Sport and Injury Clinic. Columbia Video, GB Electronics, Columbia Toner, GA Capital Money Transfer, Columbia Web Design, Columbia Blinds and Shutters, appleprint.ca, Ivatudan, Columbia Printing, Anaitum, Ore Kurayin Kil, Columbia Kulumam, Alayengal, 905-456-8433. Dynamic Sport and Injury Clinic, Physiotherapy, Massage Therapy, Chiropractic, Acupuncture, Homeopathy, Osteopath, Orthopedic Supplies, Anaitikum, Dynamic Sport and Injury Clinic, 416-439-1900. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் வின்சென்ட் சின்னத்துறை அலையுங்கள் 416-917-9462. Affinity Mortgage Solutions Inc. பேசா பொருள் பேசுக. புலம்பெயர் தமிழர் வரலாற்றில் முதன்முறையாக தலை சிறந்த இளம் தமிழருக்கான மிஸ்டர் தமிழ் கனடா. பாடவர்த்தம் மன அழுத்தத்தை போக்கி உள ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கும் முயற்சியே திரு வாழர் தமிழ் மிஸ்டர் தமிழ் கனடா. கொலம்பியா குடும்பம் வழங்கும் மொத்தமணியின் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளைம்ஸ். சரி, மொத்தமணியின் லாக்டவுன் சிங்கரின் மூன்றாவது கட்டத்தில் இறுதி பாடகரை உங்களுக்காக அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். முதலில் பாடகரின் பாடலை கேட்டுவிட்டு அவர் எப்படி பாடியிருக்கிறார் என்ற கருத்துக்களோடு உங்களை சந்திப்போம். பாடலோடு ஸ்ரீவரதன் ஜனுஷயன் யாழ்ப்பாணத்தில். Hi, I am Janushayan from Sri Lanka. Retro song round kaga naan song paarpen. Indha song ye enakku pidikumna old songs la first ah ketta song idha enakku. So yeah, paaren. Ameriyaana nadiyile oodum oodam malavillada vellam vandhaalaadum. அமைதியான நதியினிலே ஓடும் ஊடம் மழவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றார் ஆடும். ஹோய் ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஊடம் மழவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். தென்னையிலங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலதி தென்னையிலங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலதி காற்றடித்தால் சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது காற்றடித்தால் சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும்
ஊடம் மழவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். மொத்தமனின் லாக்டவுன் சிங்கரில் இறுதியாக மூன்றாவது கட்டத்தின் இறுதியாக பாடிய பாடகர் ஸ்ரீவரதன் ஜனுஷயன் யாழ்ப்பாணத்தில் இருந்து அவருடைய பாடல் எப்படி இருந்தது, எப்படி பாடியிருந்தார்? நான் நினைக்கிறேன் ஜனுஷயன் வந்து தனக்கு ஏற்ற பாட்டை தெரிவு செய்யலைன்னு தான் நான் சொல்றேன். அவருடைய குரல் வளத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பாட்டை அவர் தெரிவு செய்திருக்கலாம். இந்த பாட்டு வந்து இந்த பாடல் இல்லை, இது அவருக்கு கை கொடுக்கல, கை கொடுக்காத இந்த பாடல் எப்படி இருக்குது? கௌரியின் கருத்தை கேட்கலாம். கௌரி, சோ ஸ்ரீவரதன் வந்து ஸ்டீவ் சொன்ன மாதிரி அவருக்கு ஏத்த பாடலை பாடியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து ஸ்ரீவரதனுக்கு பாட்டு கை கொடுக்காததுக்கு காரணம் வந்து ஸ்ரீவரதன் வந்து சரியான பாட்டை சூஸ் பண்ணலன்றது. இப்ப பாடல் சூஸ் பண்ணிக்கல எப்படி அனுப்ப? குரலுக்கு வந்து சில நேரங்கள்ல ஸ்ருதி அதிகமான ஒரு பாடல் இருக்கும், அதை வந்து ஸ்ருதி கொஞ்சம் குறைச்சு எடுக்கிறதால அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டுக்கு வந்து நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ பூங்காற்றலே பாட்டு இருக்கு, ஒரு நல்ல ஒரு லோ பிச்சில் தொடங்குற பாட்டு. அது இப்போ நான் தொடங்கிக்கல பூங்காற்றிலே அப்படி பாட துவங்கினேன்டா, நீங்கள் என்னடா அப்போ அவன் செய்கிறான்னு நீங்கள் பார்ப்பீங்க. என்னது வந்து பூங்காற்றிலே அந்த டெப்த் கொடுத்து பாடினா தான் அது அது எடுபடும். அதே நேரம் இப்போ இப்போ லெட்ஸ் சே இட்ரைக்கு ஒரு ஹரிஜி பாடின பாட்டு எடுப்போமே, அன்பே அன்பே பாட்டு இருக்கு ஜீன்ஸ் பாட்டில் வந்து, அதனால இப்ப கீழே லோவா வந்து இப்ப அன்பே அன்பே கொல்லாதே என்ன கொலை செய்யற மாதிரியே இருக்கு. சோ இட் ஹஸ் டு கோ டு அன்பே அன்பே கொல்லாதே அப்படி வந்தா தான் அந்த பாட்டின் அந்த அழகை வந்து சரியான விதத்துல வெளிக்கொண்டிருக்கும். இந்த பாட்டு வந்து அமைதியான நல்ல ஒரு சாஃப்ட் வாய்ஸ்ல போகணும். அப்ப அதை நான் ரஃப் ஆயிப்ப அமைதியான நதிகளில் அப்படி பாடினா அந்த ruining the mood. எப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு எங்கே ஒரு ஒவ்வொரு சிங்கருக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு, பட் எங்கட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிச்சை குறைச்சி பாடலாமல்ல, ஒரு ஒரு பிளேமே கிடையாது. இப்போ நாங்கள் அதில் ஒரு எங்கட ரேஞ்சுக்கு வந்து இப்போ நாங்கள் ஹை பிச்சை பாடிக்கல, அது ஹையாக தான் இருக்க போகுது. என்ன அந்த ஒரிஜினல் சிங்கர் அதே பிச்சில் பாடிக்க டூ லோவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ உங்களோட ஸ்கேல் என்ன என்னவா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பாடக்கூடிய மாதிரி சூசஸ். ஸோ நாங்கள் பாடல்கள் தெரிவின் போது மிக கவனமாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணிக்கும் போது இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. கௌரி, இது கட்டத்துல 15 பாடகர்கள் இருக்கிறாங்க. இந்த 15 இப்பவே சொல்லிடா எங்களால ஒரு 2-3 பாடகர்களை வந்து இந்த தம்ஸ் அப் மற்றது வெல் டன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்க செலக்டட்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா மிச்ச பாடகர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன 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 வித்தியாசத்துலதான் மாறுபடும். அப்படி பாக்குற அந்த சின்ன சின்ன வித்தியாசத்தை இப்ப நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த 10 பாடகர்களும் எதெல்லாம் செய்யாம கவனமா இருந்தா அடுத்தடுத்த அதாவது 5வது கட்டத்துக்கு பயணிக்கலாம் அப்படின்னு நல்ல பாடகர் வந்து நார்மலி எந்த ஒரு ஜோன்ரா கொடுத்தாலோ என்ன மாதிரியான பாட்டு பாடினாலோ அது அழகா டெலிவர் பண்ண முடியுதா இல்லையா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்ருதி தாளம் அது ஆஃப்கோர்ஸ் அது வந்து பேசிக், அது வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். பட் பிசைட் தட் அது எப்படி நம்ம டெலிவர் பண்ணணும். சி, இப்போ ஒரு பாட்டு வந்து ஒரு ஃபீலோட பாடுறோம், இதுதான் சிச்சுவேஷன் நம்ம சொல்லிட்டு பாடு கொடுக்கும்போது நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு மாறா பாடுனானா அது வந்து கண்டிப்பா ஒத்து வராது. ஸோ அந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். வெபாய் நிறைய சிங்கர்ஸ் வந்து அது ரொம்பவே மிஸ் பண்ணிடுவாரு. இப்போ இந்த கடைசி கண்டஸ்டன்ட் கூட நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன், அந்த ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பாடல. அண்ட் அதே மாதிரி நிறைய மற்ற கான்டெஸ்டனும் நம்ம வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நானும் ஸ்டீஃபா இப்போ கோ த்ரூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் எப்படி இதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட்ல அவங்க நல்லா பாட முடியுமா இல்லை ஓவரால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதுதான் பெரிய விஷயம்ன்றது இல்லையா? ஒரு சின்ன சின்ன விஷயங்களால நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கல, ஒரு ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் நாங்க செய்யற ஒரு சின்ன பிரச்சனை அடுத்த லெவலுக்கு எங்களை போவிடாது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் ஒன்று என்னென்னா, இப்ப நாங்க வந்து ஓவரால வந்து நாங்க இப்போ பாயிண்ட்ஸை போட்டு ஓகே முதல் ரவுண்ட்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் செகண்ட் ரவுண்ட்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஓகே இதுல யார் கூட எடுத்துருக்கீங்க அப்படி நாங்க செய்யலை. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஒரு லீக், ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு லீக் மாதிரி இல்லை. இது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து புதுசாக தான் நாங்க பாக்குறோம். நீங்க அந்த அந்தந்த ரவுண்ட்ல நீங்க ஒரு மற்ற எல்லா ரவுண்ட்லையும் அந்த மாதிரி பாடிட்டு ஒரு ரவுண்ட்ல சறுக்கிச்சிருந்தா தட் கேன் காஸ்ட்
the victory, right? Yeah. So doesn't mean you are a bad singer. Mm. So அதுதான் எல்லா சிங்கர்ஸும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஆடிஷன்ஸில் 150 மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடி இருந்தவையில் அது நான் அவுட் செய் உண்மையாகவே ஒரு 100-120 பேர் வந்து அதில் உண்மையாக நல்லா பாடக்கூடிய ஆக்கள் தான். பட் ஒரு போட்டியின் வரைக்க வெற்றி தோல்வி வந்து முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு ஒரு அந்தந்த படியில் ஒரு கசாருக்கே தந்தால் அதே எங்களோட வெற்றி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து எங்களுடைய திறமையை கணிக்காது. ஆனால் பட் இது ஒரு நல்ல ஒரு லெசன் என்னன்னு சொன்னால், நாங்கள் எப்படி பாட்டை எடுக்கணும், இப்படி போட்டிகளில் வந்து நாங்கள் தோல்விகளை சந்திக்கிறோமே ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு விதத்தில் துவண்டு போகாமல், நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படியெல்லாம் அந்த பாடல்களை தெரிவு செய்து எப்படி நாங்கள் சரியான முறையில் அடுத்த பயணத்தை தொடங்க வேண்டும் என்பது தான் இந்த போட்டிகளுக்கான முக்கியமான காரணம். தி லாக்டவுன் சிங்கரின் 3வது கட்டம் இன்று நிறைவு பெறுகிறது. இனி நாங்கள் 4வது கட்டத்தை நோக்கிய பயணத்தை தான் மேற்கொள்ளப் போகிறோம். முதலில் நாங்கள் நடுவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றியை சொல்லலாம். நன்றி ஸ்டீவ், அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். கண்டிப்பாக. கௌரி, நன்றி கௌரி, மலேசியாவில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டதற்கு. அடுத்த வாரமும் உங்களை சந்திப்போம். Thank you. Thank you so much, Devi, Vaidigi, and sorry, oh, and Steve. Nandri. Illa Devagi nu vandiruchu. Devagi ena theriyum. Nandri, Nandri Gauri. நேயர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்ற நேரம் வந்தாச்சு. 3வது கட்டத்தின் இறுதி பாடகர்களோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். அடுத்து 4வது கட்டத்தில் இன்னும் 10 பாடகர்களோடு உங்களை சந்திப்போம். லாக்டவுன் சிங்கர் கொலம்பியா குடும்பம் வழங்குகின்ற முத்தமிழின் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கிளைம்ஸ் இணையான அஃபினிட்டி மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வின்சென்ட் சின்னத்துறை விசா பொருள் பேசகம் மிஸ்டர் தமிழ் கனடா கொலம்பியா குடும்பம் ஆதரவில் முத்தமிழ் வழங்கும் லாக்டவுன் சிங்கர் பவர்ட் பை டைனமிக் ஸ்போர்ட் அண்ட் இன்ஜுரி கிளினிக் Columbia Video, GB Electronics, Columbia Toner, GA Capital Money Transfer, Columbia Web Design, Columbia Blinds and Shutters, ApplePrint.ca, Ivatudan, Columbia Printing, Anaitum, Ore Kurayin Kil, Columbia Kulumam, Alayengal, 905-456-8433. Dynamic Sport and Injury Clinic, Physiotherapy, Massage Therapy, Chiropractic, Acupuncture, Homeopathy, Osteopath, Orthopedic Supplies, Anaitikup. Dynamic Sport and Injury Clinic, 416-439-1900. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் வின்சென்ட் சின்னத்துறை அலையுங்கள் 416-917-9462. Affinity Mortgage Solutions Inc. பேசா பொருள் பேசுக. புலம்பெயர் தமிழர் வரலாற்றில் முதன் முறையாக தலை சிறந்த இளம் தமிழருக்கான மிஸ்டர் தமிழ் கனடா ஆடவர்த்தம் மன அழுத்தத்தை போக்கி உள ஆரோக்கியத்தை பேண ஊக்குவிக்கும் முயற்சியே திருவாளர் தமிழ் மிஸ்டர் தமிழ் கனடா. உன் திறமை கண்டு உலகம் வியக்கும் உன் சிறகை விரித்து உலகை வெல்ல வீட்டோடு முடங்கி இருக்கும் உங்களை பாட்டோடு இணைக்கும் முத்தமிழின் மாறுபட்ட குரல் தேடல் முத்தமிழ். அடுத்த வாரம் இன்னும் புதிய பாடகர்களோடு உங்களை சந்திப்போம். வணக்கம். Lockdown singer, lockdown singer, Muttamalin lockdown.